பீச்சு நல்லா தான் இருக்கு, ஏசி எதுவும் சரியில்லையா? மூடி இருக்கா? பீச்சுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளியல போறோம், அப்புறம் மாயாஜாலுக்கு போயிட்டு ஜாலியா படம் பார்க்கணும். பண்ண காரியத்தால சர்க்கம் போச்சு, சாப்பாடு போச்சு. என்ன போச்சு? எல்லாரும் இந்த கடி கடிக்கிற நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏ எவ்வாறு, நானாவது காயினை சூடு பண்ணி தான் போட்டேன், நீங்க யாராவது பாத்துருந்தீங்க? நாங்களா ஜொல்லு விட்டு வந்திருப்போம். மாப்பிள்ள நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, அவளுங்க ஜட்டி கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி போட்டு வருவாளுங்க, அதை பார்த்துட்டு என்ன சும்மா வர சொல்றியா? அதுக்காக இப்படியாடா பண்றது? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மா உங்க ஜட்டி தெரியுது, கொஞ்சம் மூடிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றியா? போட்ட. அப்புறம் மாமா வந்து ஈப்டீசிங்கில் உள்ள வச்சு தெரியல. அதுக்கு இல்லை மாப்பிள்ள, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன இருக்குமோன்னு தான். ஏய் இவனுக்கு என்னடா ஆச்சு, வர வர யோகிய மாதிரி பேசினுக்கிறான். ஒருவேளை தம்பி நம்ம டீமை விட்டு வெளியே போறானோ? டேய் அப்படிலாம் இல்லடா, நீங்க வேற. நீ ஆயிரம் தான் சொல்லு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுதான் கரெக்ட். அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தியெல்லாம் எனக்கு அவளே இல்லை. இதுக்கு மேல எவ்வளோ அந்த மாதிரி இனிமேல் ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டானுங்களே. அது இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். இவங்களோட பழகிறது நம்மளுக்கு தான் சில நேரம் ஏடாகூடமா தோணுது. ஹாய் சுனு, கரெக்டா லைன்ல வருது. ஹலோ, ஆ சொல்லு. ஆறு நாள் ஆச்சா, மறந்தே போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா கண்டிஷனா வண்டி வந்து சேர்ந்துடும், ராத்திரிக்குள்ள செட்டில் பண்ணிடலாம். ரெடியர் என்ன மாமா, ஒரே ஏடா கூட தானா? பையன் உள்ள கரெக்டா கண்டுபிடிக்குது பாரு. இது பழைய ஆர்டர்டா, இன்னைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும். புரியுது புரியுது, போய் நல்லா டெலிவரி பண்ணுவாமா. அடச்சி கலவையில ஊத்துறா. சிமெண்ட செவத்துல போடுறான், மண்டையில போடுறான். சின்னம்மா வந்துட்டாங்கப்பா, கொஞ்சம் சீரியஸா வேலை பார்த்து தொலைங்கப்பா. சின்னம்மாளுக்கெல்லாம் உங்களை சுத்தமா பிடிக்காது, ஏதோ நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டூர் டம்பளம் மாதிரி உருண்டு வர்றான் பாரு. வாங்கம்மா வாங்க. என்ன அங்கிள், வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. வந்துட்டாங்கடா ஹிட்லர் பேசி. வாங்க வாங்க. தெரியாம என்ன தெரியாம ஏண்டா திருந்தவே மாட்டேடா. போட்டோ அப்புறம் வாங்க. ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா, கைலிய கழுத்து கீழே விடுற. இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா? இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க. என்ன டைட்டா டச் பண்றாங்க? யார் இது பூசினது? ஒரு மட்டமே இல்லாம இருக்கு. ஐயோ, ஆகாத குண்டாச்சு கை பட்டாலும் கால் பட்டாலும் என்ன பண்றது? சாலிப்போம். அப்பம்மா அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க. இப்ப பாருங்க, டேய் நானும் சென்னுசுகளோ, என்னடா செவுத்த மேடு மல்லமா பூசிருக்கீங்க? அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாம்டா. நாங்க ஒழுங்கா தான் பூசிருக்கோம். உங்க அம்மா போய் கண்டக்டர பாக்க சொல்லு. என்ன நக்கலா, நாய் மாதிரி பிச்சை எடுத்து வச்சிருக்கோம் பாத்துக்கோ. நன்றி உள்ள பிராணி, நாங்களும் அப்படிதான். சின்னம்மாவுக்கு பிடிக்கலங்குது, ஆனா பேசிக்கிட்டே இது எதுல போய் முடிய போதா? அவங்க நான் எஜுகேட்டட் ஃபெல்லோஸ்மா, இவங்க பூரா பயகல மரியாதை கட்ட பயகமா. இன்னும் நாலு மாசத்துல வேலை முடியட்டும். இவங்க எவ்வளவு பெரிய திறமைக்காரனா இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சு என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக அவனுங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக சொல்றீங்களா? என்னமா செய்யுது, சீக்கிரம் தண்ணிய ஊத்திட்டு போ. ஏன் முறையா சரி, சீக்கிரம் வா, நடைய பாரு. ஆமா, இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு,
இது வரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. புது அப்பாயின்மெண்ட்மா, இப்பதான் சேர்ந்து ரெண்டு நாள் ஆகுது. ஓ, உன் பேர் என்ன? கேக்குறல்ல? அஞ்சம்மா. இந்த ஊர் தானா? வெளியூர். அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மா எல்லாம் இல்லம்மா. பாவம், ஒரு விபத்துல எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு ஆதரவு யாரு? பாவம், வாழ்ந்துகிட்ட குடும்பம் போல. வயசு பிள்ளை, வயிற்றுக்கு என்ன செய்யும்? அதான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம்னு இங்கே கூட்டு வந்தேன். எங்க தங்குற? எங்க தங்குறதுக்கு? நேத்து கூட என் வீட்டுக்கு கூட்டு போய் புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஏசியெல்லாம் போட்டு விட்டேன். ஆனா என் முன்னாட்டி என்னை மேலங்கிலையும் பாக்குறான். அதுதான் அங்க ஒத்து வராது, இங்க தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு. அப்பாட்ட கட்டாச்சுமா? அப்பாட்ட கட்டாச்சு. அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. பாய்தல் அணிதான் வாங்கி கொடுக்கணும். இங்கேயா? ஆமா. அந்த அஞ்சு பேரு? அதாமா, அவங்கள நினைச்சாத்தாம என் வகுத்துக்குள்ள ஒரு பொக்லினே நோண்டு. பரவாயில்லம்மா, நான் பக்குவமா நடந்துப்பேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளு. அம்மா பார்த்து ஜாகிரதையா இருக்கும். கட்டினவட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்றது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸ் நம்மளால ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டி போடி கட்டி போடிடா, கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. அடிக்கடி திறந்தா அப்படித்தான் துறைய ஒரு வாரமா வீட்டு பக்கம் ஆலைய காணும். புதுசா இதோ சிரிக்கு சிக்கிட்டால என்ன? உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடே போதும். இதுல இன்னொரு சிரிக்கு வேறையா? இந்தா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. போ. என்னையா கவர் வெயிட்டா இருக்கு? எல்லாம் அப்படித்தான். ஏய் சீக்கிரமா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு ஏழு எட்டு கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை? ஆமா. அதே நேரத்தை வீணாக்க வேணாம். பாய போடு, பழிட்டே அடிக்கிறேன். மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல கதை எனக்கு நல்லா தெரியுங்க. ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைய வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. சப்பாரி தச்சு கொடுக்கிறது எனக்குள்ளிருக்கிற உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிடாத, தாங்க மாட்டேன்.
என்கிட்ட வச்சுக்கிற அதை கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா, அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் பைட்டு. சிங்கமா? ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன். இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியை பிடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் ஏழை நாடு சனி. ஏமாமா, அது என்ன ஏழை நாடு? இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதா? என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. 1.5 வச்சுக்கிறேன். உன்னை ஆள வச்சு தூக்குறேன்டா. நீயாவது 1000, நான் லட்ச லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். நீ அங்க போடி, உன்னை பீரோக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுவா. ஒழுங்கா வண்டியை மாத்திர ஆளு பாத்துக்கலாம்டா. போறா மூச்சு பண்றோம். கவுத்து போட்ட பாண்டு மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு என்ன அப்படி பேசுறானுங்க பாருங்க.